இது பிரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டிருந்த ப்ராடக்ட் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். செஞ்சல் அதே மாதிரி கருங்கல்லாம் அமுச்சு விடாம அப்படியே வந்து இதோட நாங்கள் வந்து டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ மச்சான் வந்து அங்கே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு, நாங்கள் இங்கே படுத்துருக்கோம் பாருங்க. அசரா எங்கே பாரு, ஏ டாடா காமி, டாடா காமி அசரா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் வாகர். ஸோ என்னடா வந்து அரைக்குறையாக பனியனோட இருந்துட்டுருக்கு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய காருக்கு நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இங்கே கார் வாங்கினதுலேருந்து எல்லாமே அப்டேட்டு தான். ஸோ மேலே வந்து இப்போ லாஸ்ட்டாக டாப் பாக்ஸ் கூட போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூடிய விரைவில் மிகப்பெரிய ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா, அதையும் நான் இதில் வந்து சொல்லிடுறேன். எங்கே போகிறோம் அப்படின்னா, ஸோ டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நம்ம ட்ரிப்பை போகிறோம். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் ஒரு பெரிய ட்ரிப்பு இருக்குது. ஸோ பேக் டு பேக் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ட்ராவல் விளாகும் வந்து வரும். ஏன்னா வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் ட்ராவல் விளாக் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே பார்த்திங்கன்னா வந்து நம்ம போகிறோம், அதுவும் நான் மட்டும் இல்லை, நம்ம கூட பாப்பா ஃபேமிலியோடு தான் போக போகிறோம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான அன்பாக்சிங் தான். ஸோ நம்ம வந்து வீட்டில் வந்து பெட்ரூம் பார்த்துருப்போம், அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு லாட்ஜு, எங்கே போனாலும் ஒரு பெட்ரூம் இருக்கும். ஒரு ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே டயர்டாகி ஸோ படுத்து அப்படியே காலை நீட்டு தூங்கணும் போல் இருக்கும். ஏன்னா தான் வந்து சீட்டு தான் சாச்சு தூங்கினாலும் பார்த்திங்கன்னா வந்து அந்த ரிலாக்ஸ்னஸ் இருக்காது, நல்லா காலை நீட்டி படுத்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு தான். ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து காருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வந்து ஊஞ்சல் நாங்கள் வந்து கட்ட போகிறோம் அசராக்காக தான். அசரா ஊஞ்சல் கட்டிடலாமா, ஊஞ்சல் பிடிக்குமா உனக்கு? அசரா பார்த்திங்களா ஆப்பிள் கண்ணாடியை போட்டு எப்படி நின்று உட்காந்துருக்குன்னு. ஸோ அந்த ப்ராடக்ட்டு எடுத்துடலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தோம், நான் ஆக்சுவலாக பிரிக்கவே இல்லை. என்ன ஒன்று இது பிரித்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டிருந்த ப்ராடக்ட் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். செங்கல் அதேமாதிரி கருங்கல்லாம் அனுப்பிச்சு விடாம நீட்டாக ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ சிசர் எடுத்து வச்சுருந்தேன், சிசர் எடுத்தாச்சு. அசரா பிரிச்சிடலாமா? ஓகே கை தட்டு, 1 2 3 கை தட்டு கை தட்டு கை தட்டு. ஓகே சார் கட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து அப்படியே பிரித்தாலே வரும்னு நினைக்கிறேன். இது ஆனால் கொஞ்சம் பேக்கிங் நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. என்ன உளுந்துராதா? ஆ சார் அவ்வளோதான் பிரிச்சாச்சுங்க. வாவ் பாக்ஸ் இருக்குங்க உள்ள, கையிலே கிழிக்கலாம் இருந்தாலும் வந்து அந்த சிசரில் கிழிக்கிற மாதிரி வராது. ஸோ பாக்ஸ் உள்ளே இருக்குது. வேறு இது கூட வந்து பில்லு இதை கொடுத்துருக்காங்க. பில்லில் வந்து சும்மா இதை கொடுத்துருக்காங்க, அங்கே இருந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ இது எவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் வீடியோவில். இதோட ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் போய் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம இப்போ பிரிச்சிடலாம். உள்ளே வந்து மோட்டர் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? சேம் இதே மாதிரி இருக்குங்க. இங்கே வாங்கலேன், க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பொண்ணு படுத்துருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு படுத்துருக்காங்க. பட் ஃபேமிலியோடலாம் படுக்க முடியாது, ஸோ அவங்க வந்து காமிச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பிரிச்சிடலாம். நம்ம வந்து கிரே கலரில் ஆர்டர் பண்ணியிருந்தோம், இதில் கிரேன் போட்டிருக்கு. ஏன்னா கிரே கலருன்றப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், பிளாக் போட்டாலும் அழுக்கு வந்து அதிகமாக தெரியும். ஸோ அதனால் வந்து கிரே ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வெயில் அதிகமாக அடிக்குது, அதனால தான் நாங்கள் கண்ணாடி போட்டுக்கிட்டோம், சன்கிளாஸு. பிரிச்சிடலாமா சரா? இங்கேயும் ஒரு செல்லட் போட்டிருக்காங்க. சரி ஸோ அவ்வளோதான் பேக்கிங். எப்படி சொன்னையும் உள்ள பேக்கில் வச்சுருக்காங்க. பேக்கிங்கே வந்து குறைய சொல்ல முடியல, நல்லா தான் இருக்குது. ப்ராடக்ட் எந்த லெவலில் இருக்குன்றத நம்ம பிரித்து உள்ளே செட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். வேறு எதுவும் இல்லை, பாக்ஸுக்குள்ளே பாக்ஸ் வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ இது பை எம்டி தான் சார் அது கூட. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து இது எதாவது ஹோல்ஸ் ஆச்சுன்னா அது பஞ்சர் ஒட்டிக்கிற மாதிரி வந்து ஜெல்லும் அப்புறம் வந்து ரவுண்டாக ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அசரா ஏதாவது ஊக்க வச்சு ஓட்ட போட்டுச்சுன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஏன் அசரா? ஓகே ஸோ அப்படியே பிரிச்சிடலாங்க. ஊரில் பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இதோட மோட்ரு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதையும் வந்து பிரித்து காமிச்சிடறேன். பேக்கிங் வந்து சூப்பருங்க, சூப்பராக இருக்குது பேக்கிங். ஸோ இது வந்து நம்ம இதில் ஏர் அடிக்கும்போது யூஸ் பண்ணணும். இதோட மேனுவல் கொடுத்துருக்காங்க, சைனா ப்ராடக்ட்டு தான், சைனாவில் தான் எழுதியிருக்கு. ஏன்னா சைனாக்காரங்க தான் வந்து வித்தியாச வித்தியாசமாக வந்து ப்ராடக்டை கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது வந்து மோட்டருங்க, மோட்ரு. ஸோ இது டைரெக்டாக வந்து நம்ம சார்ஜிங் பாட்டில் வந்து குத்திட்டு ஸோ அப்படியே வந்து ஏர் அடிக்க வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே உள்ளே வச்சு தான் ஏர் அடிக்க போகிறோம், வெளியில் வச்சு ஏர் அடித்து ஃபிட் பண்ண முடியாது.
ஸோ வைக்கலாம், பட் வந்து என்னென்னா உள்ளே வச்சுட்டு ஒரு இதை செட் பண்ணிடலாம்ல, அதுக்காக தான் உள்ளே வச்சு ஃபிட் பண்ணலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே திரிச்சு வச்சாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹோல் வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து இங்கே ஒன்று அந்த சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க, மொத்தம் மூணு ஹோல் இருக்குது. இது இல்லாமல் வந்து நம்மளுக்கு ரெண்டு பில்லோவும் கொடுத்துருந்தாங்க, அதையும் காமிக்கிறி பாருங்க. குட்டியாக வந்து ரெண்டு பில்லோவும் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நம்ம வந்து லாஸ்ட்டாக ஏர் அடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை வந்து சார்ஜிங் போர்ட்டில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு, அதாவது சார்ஜ் போடுற இடத்துல வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. கனெக்ஷன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது கூட வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர் அடிக்கிறது தான் நினைக்கிறேன். ஸோ ஏர் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து இன்ஜின் ஆன் ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு பவர் கிடைக்கும் உங்களுக்கு. ஆஃபில் இருக்கும்போது யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பிளக் கொடுத்துருக்காங்க, ஓடுது. ஓகே, காற்று நல்லா வருதுங்க. ஓகே, அடிச்சிடலாம். நான் இது ஃபுல்லாக அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். A few minutes later. ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே ஏர் ஃப்ளோ ஃபுல்லாக அடிச்சாச்சுங்க, செமையாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான கெஸ்ட் படுத்துருக்காங்க, வாங்க காமிக்கிறேன். உள்ளே யார் படுத்துருக்காங்கன்னா நம்ம அசரா நல்லா இருக்கா? ஆ, ஜாலியாக வளர்ந்துட்டு இருக்கு. அதில் எங்களை காணான்னு சொன்னேன், நீ எந்திரிச்சுன்னு. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஏர் அடிச்சிருக்கோம், இதுக்கு தண்ணி லைனு, இதுக்கு தண்ணி லைனுங்க. மேலே ஒரு தண்ணி லைனு, கீழே ஒரு தண்ணி லைனு, ரெண்டு குட்டி பிள்ளவும் அதில் வந்து கொடுத்துட்றாங்க. அங்கே பாருங்கள் அசரா படுத்துக்கிச்சு பார்த்தீங்களா, ரெண்டு குட்டி பிள்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக ஒரு அடல்ட்டு ஒரு கிட்ஸும் படுத்துக்கலாம், ரெண்டு அடல்ட்டு வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ இதில் வந்து நானும் படுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ மேலே ஏறி படுத்தாச்சுங்க, ஆக்சுவலாக நம்ம கால் நீட்டியெல்லாம் படுக்க முடியாது, காலை மடக்கிட்டு இப்படி படுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி படுத்துக்கலாம். ஸோ தலானி கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக தலானி வரும் நான் எதிர்பார்க்கல, தலானியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே வந்து இதோட நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம். ட்ரைவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நாங்கள் ஊஞ்சல் வேறு கட்ட போகிறோம், இதுக்கு மேலே ஒரு ஊஞ்சல், அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், இப்போ நம்ம அப்படியே கிளம்பலாம். ஓகே, ஸோ மச்சான் வந்து அங்கே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு, நாங்கள் இங்கே படுத்துருக்கோம் பாருங்க. அசரா இங்கே பாரு, நல்லா இருக்கா? செம்மையா இருக்குதுங்க, உண்மையிலே சூப்பரா இருக்குது. படுத்து தூங்குறதுக்கு ஒரு, ஏன்னா இது ஒரு பஸ்ல போக வந்துருங்களா, அந்த டிராவல் பஸ் எல்லாம் போவாங்களா, அந்த மாதிரி இருக்கு. என்னோட காலம் வந்து நம்ம ஃபுல்லா நீட்ட முடியாது சரிங்களா, ஓரளவுக்கு மடக்கிக்கலாம். இப்ப ஒரு கிட்ஸ் ஒரு அடல்ட்டு அந்த மாதிரினா பிரச்சனை இல்லை, ரெண்டு அடல்ட்டுமே படுக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்க வேண்டியதா. காருக்குள்ள படுத்துட்டு போறதே பெரிய விஷயம், இதுல நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா பில்லவும் நல்லா இருக்குங்க, பில்ல தலைக்கு வைக்கிறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கு. நாங்க போயிட்டு இருக்கிறது ஒரு குண்டும் குழியுமா இருக்கிற இடத்துலதான் போயிட்டு இருக்கோம். அதுலயே பாத்தீங்கன்னா வந்து நீங்க இங்க பாக்கலாம், ஃப்ரண்ட்ல ஓரளவுக்கு நல்லாவே ஷேக் ஆகுது. ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை, ஒரு மாதிரி அடிக்கிறது குறுக்கொழிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே எங்களுக்கு தெரில, நல்லாவே இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து வீட்டில் இருக்க பெட்டை விட இந்த பெட்டு சூப்பராக இருக்குது சமையா. அசரா இங்கே திரும்பி பாரு, நல்லா இருக்கா? ஆ, சூப்பராக இருக்கா? ஆ, ஸோ ஒரு ரவுண்ட் அப்படி நாங்கள் போயிட்டு வந்துட்டு அடுத்து வந்து நாங்கள் இதில் ஊஞ்சல் கட்ட போகிறோம். ஊஞ்சல் கட்டி ஊஞ்சலில் அசரா போட போகிறோம். அசரா ஊஞ்சல் கட்டலாமா? ஆ, ஸோ ஊஞ்சலில் வந்து அசரா போட போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா காருக்குள்ளேயே ஒரு குட்டி பெட்ரூம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தாங்க, செமையா இருக்குது. ஆக்சுவலாக நிம்மியை கூப்பிட்டேன், நிம்மி பார்த்தீங்கன்னா பாப்பா அழுதுன்ட்டு வரல. ஸோ நாங்கள் மட்டும் இதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாடு ட்ரிப் போக போகிறோங்கல்ல, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ எங்கேயாவது போகிறோம், ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ நிம்மியும் பாப்பாவும் கூட பின்னாடி வந்து படுத்துக்கலாம், இல்லை எனக்கு டயர்டாக இருக்குன்னா கூட நான் பின்னாடி கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நாங்கள் 1500 அந்த பட்ஜெட்டில் தான் வந்து வாங்கினோம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா. நான் ரிவ்யூலாம் பார்த்தேன், நல்லா இருக்க போய் தான் வந்து இதை நான் சூஸ் பண்ணேன். நான் சைனா ப்ராடக்ட் தான், முடிஞ்ச அளவுக்கு அந்த ஊசி அந்த மாதிரியெல்லாம் வந்து பக்கத்தில் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி குட்டி பசங்களாம் இருக்காங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அவங்க கையிலலாம் அந்த ஊசி இதெல்லாம் கொடுக்காம, நம்ம கேர்பின்லாம் தலையில் இருக்குன்னா கொஞ்சம் அதெல்லாம் வந்து ஓரமாக வச்சுட்டு நீங்கள் படுத்துக்கலாம், ஏன்னா வந்து சேஃபாக வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் உட்கார்ந்துட்டு போகிறோம். ஸோ உட்கார்ந்துட்டு போகும்போது ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் இருக்குது, பட் உட்காரும்போது என்னன்னா அந்த ஏரோட இது சுத்தமாக இல்லை, எல்லாமே நான் உட்காந்துருக்க இடத்துலேருந்து ஒரு சைடாக போயிடுச்சு. நான் உட்காந்துருக்க இடத்துல ஏர் வந்து அந்த அளவுக்கு இல்லை, பட் என்னோட கால் வச்சிருக்க இடம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இங்கே ஃபுல்லாகவே ஏர்லாம் இருக்குது. ஓகே, தான் ஒரு நல்ல ஃப்ரீயாக இருக்குது. நம்ம போகிறோம், உட்காந்து சாப்பிட்றோம், இல்லை வயசானவங்களை வந்து காலை தொங்க போட முடியல அப்படின்னாலும் தாராளமாக நம்ம வந்து இப்படி உட்காந்துட்டு போகலாம்.
அடுத்து வந்து ஊஞ்சல் தான் கட்ட போறோம், ஊஞ்சல் கட்டி அசராத்துக்குள்ள போடலாம், எப்படி இருக்குன்னு காமி. நான் சொன்ன ஊஞ்சல் இதுதாங்க. இது ஆக்சுவலா வந்து ஸ்ட்ரீட்லேயே கிடைக்கும். இந்த மாதிரி ரோட்ல போறீங்கன்னா ஹெல்மெட் இருப்பாங்கல்ல அவங்களே கிடைக்கும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ஃபேன்சி கடை ஸ்டேஷ்னரி கடையில் கேட்டாலும் கூட இது வந்து கிடைக்குங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இது ஆக்சுவலாக வீட்டில் கட்டுறது மரத்தில் கட்டி தொங்க விடுறது அந்த மாதிரி தான் இது. நான் யோசிச்சேன் இது ஏன் நம்ம காரில் கட்டக்கூடாதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆலங்கி எஸ் ஆலங்கி இருக்கும். இது வந்து நான் ரெண்டு வாங்கினேன் நான் டிஸ்பெண்ட் இருக்கிற மாதிரி. ஆனால் இது வந்து பெருசுங்க, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்னது இருந்தால் உங்கள் ஏரியா சைடு வந்து வாங்கிக்கோங்க. இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஹேண்டில் வந்து எல்லா இடத்துலையும் உங்கள் காரில் இருக்கும் சரிங்களா. இது வந்து இங்கே ஒன்று, அதே மாதிரி இங்கே ஒன்று நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸோ இதில் வந்து தொங்க வர்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இங்கே ஒன்று போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகுனா ரொம்ப லோவாக இருக்குது இல்லை. அப்போது நம்ம இப்போது ஹைட்டை கம்மி பண்ணால் கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். இப்போது இந்த நாட் எல்லாத்தையுமே ஒரே இதில் போட்டு இங்கே தொங்க விட்டுறலாம். ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹைட்டு வந்து கம்மியாகும். அதே மாதிரி நம்ம இதுலேயும் வந்து தொங்க விட்டோம்னா இப்போ ஓரளவுக்கு மேலே வந்துருக்கு. ஓரளவுக்கு நாங்கள் மேலே போட்டு வச்சோம், பட் இருந்தாலும் வந்து அசரா வெயிட் இருக்குது லைட்டாக, அதனால் வந்து டவுன் ஆகிடுச்சு. இதே ஆலியா பாப்பாலாம் போட்டால் ஓரளவுக்கு மேலே வரும். இப்போ நான் இறங்கிட்டு பாப்பா காமிக்கிறேன் அசரா எப்படி இருக்குன்னு. நீ பார்த்தீங்களா அசரா, ஏ டாடா காமி, டாடா காமி அசரா, ஏய் லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. டாடா காமியாசரா, அது வந்து சீன் போட்டுட்டு இருக்குங்க. ஸோ எப்படி இருக்கு பார்த்தீங்களா, செமையா இருக்குதுல்ல. ஸோ கீழே பெட்டு ஊஞ்சல் சூப்பரா இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து நான் இதுல தொங்கோட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறக்காக தான் வாங்கினேன் நான். நம்ம மெயின் கான்செப்டே வந்து இந்த பெட்டு தான். ஸோ ஊஞ்சல் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக நான் வந்து வாங்கி போட்டிருக்கீங்க நான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு வந்து ஒரு சின்ன ஒரு பம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து நம்ம குழந்தைங்க போயிடக்கூடாது, நம்ம ஊருந்து அந்த சைடு போயிடக்கூடாதுன்றக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க, ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் தான் சொல்லுவேன். நம்ம ஹோல்ஸ் போடாத வரைக்கும் சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் வந்து குழந்தைங்கள வந்து பின்னாடி உட்கார வைக்கினேன், அவங்க கையில் வந்து ஷார்ப்பானது ஊசி அந்த மாதிரி வந்து இது கொடுக்காதீங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இது நாட் ப்ரொமோஷன். ஸோ நான் வாங்கி எனக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த ட்ராவல் வீடியோவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இது பார்ப்பீங்க. மேலே டாப் பாக்ஸ் வாங்கியிருந்தோம், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்டில் டிரைவர் சீட்டுக்கு வந்து நம்ம அந்த குஷன் வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு சர்ச் பண்ணி நிறையா ரிவ்யூவெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம வாங்குகிறோம். அதனால் வந்து அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிங்க. கண்டிப்பாக எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு ரிவ்யூ பண்ணுங்க தமிழ் வாகர், பை.